ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி கலகலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு கப்பால் எல்லாமே அளந்திருக்கேன். ஒரு கப்பு பால், ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு தண்ணி, ஒரு கப்பு நெய். அதெல்லாம் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு எவ்வளோ மாவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கேஜி மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பால், தண்ணி, சர்க்கரை, நெய், இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இது வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, சர்க்கரை மட்டும் கரைஞ்சால் போதும். அந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இது கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். இந்த மாதிரி அகலமான ஒரு பேஷன் எடுத்திருக்கேன். அதில் நம்ம மிக்சர் நெய், பால், தயிர் அதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கலாம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த பேஷனில் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் விட்டு மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு ஸ்பூன்லேயே கலக்குங்க. எனக்கு கொஞ்சம் வித விதன்னு இருக்கிறதுனால நான் ஸ்பூன்லேயே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அது 1 கேஜி மாவு. 1 கேஜி மாவுக்கு நான் எல்லாமே 1/4 கப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சி இதில் எனக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தான் மாவு மீதியாயிருக்கு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் கம்பல்சரி ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நான் சப்பாத்தி மாதிரி தட்டிருக்கேன். சப்பாத்தினா சப்பாத்தி மாதிரி மெலிசாக இல்லை, கொஞ்சம் கனமாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் மாதிரி போட்டுக்கலாம். டைமண்ட் ஷேப்பு, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா இதை போட்டுக்கலாம். சிம்மில் தான் வச்சு நம்ம இதை பொரிக்கணும், ஐ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் கனமாக போடுறதுனால நல்லா உள்ள வரைக்கும் குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுக்கலாம். அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடியட்டும். இப்போ அடுத்த ஷிஃப்ட்டும் போட்டிருக்கேன் நான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கலகலா ரெடி ஆயிருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பசங்களுக்கு நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.